வரும். அதே மாதிரி கண்டிப்பாக அவர் ஹீரோவாகவும் ஜெயிப்பார். அது ஒரு உழைப்பு கேட்பாங்க. சார் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் பாரு, கேட்கும்போது ஜெயிச்சிடும் நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு நம்ம ஸ்ரீகாந்த். இன்னைக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் 30% பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறதுக்கும் நிறைய தயாரிப்பாளர்களுக்கும் இன்னைக்கு வேலை கொடுத்துருக்கவர் விஜய் சேதுபதி. மீசை 8-9 படத்தை பார்த்து, அதாவது 8-9 படத்துக்கு ஒரு மிக ஒட்டு செய்ய வேண்டிய நிலம் போயிடுச்சு. மெட்ரிக் கண்டு வரப்போம். அப்போ ஒரு படத்துக்கு மிஷ் எடுக்கும்போது அத்தனை படத்துக்கு ஒட்டு செய்ய வேண்டிய நிலம் வந்திருக்கு. அவ்வளோ உழைச்சி தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு ரஜினி வந்திருக்காரு. நேஷன் மலேசியா தான் பங்குபெற்று நினைக்கிறேன். அந்த யூனிட் இந்த படத்தை வெட்டு மூலமாக ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் நெக்ஸ்ட் கலைஞர் டிவில இருந்து வி ஹேவ் ஃப்ளோரன்ஸ் சார் ஹியர். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மகிழ்ச்சி தெரிஞ்சிருக்கு, அவர் பக்கத்துல இருந்தாருன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்து. சார் திரு லாரல் சார், இப்ப குப்ப கதையில திரு தினேஷ் மாஸ்டர், அடுத்தபடியா ராபர்ட் மாஸ்டர், நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இது வந்தாரே வாழ வைக்கிற தமிழகம், இங்க நம்பி வந்துட்டீங்க, நிச்சயமா வெற்றி பெறும் என்று கூறி தமிழ் கலைஞர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒண்டிக்கு ஒண்டி இந்த படம் வந்து இன்னும் எல்லாரும் எல்லாமே தெரியுது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது. படத்தை எவ்வளவு நேர்த்தியாகவும் எவ்வளவு உண்மையாகவும் உழைச்சிருக்காங்கன்றது சாங்கு ட்ரெய்லர்லாமே நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுது. அந்த காலை கெட்டப் பண்ணிக்கிற அனைத்து கெட்டப்புக்குமே தெரியுது. அனைத்து நண்பர்கள் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ராபர்ட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியும். அப்படி ஒரு நண்பர் மூலமாக தான் எனக்கு ராபர்ட் அறிமுகமானார். வந்திருப்பார் நினைச்சேன், ஏதோ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் மேலே, அவர் திறமை மேலே, ராபர்ட் திறமை மேலே சிம்பு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு இருந்துச்சு. அதே நம்பிக்கையை அவர் பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பாடுறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி வாய்ப்பு கொடுப்பாருன்றது நிறைய தடவை அவர் அவருடைய பாடல்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டோம். அவர் எதனா ஒரு மூமெண்ட் போட்டு மாஸ்டர் நல்லா இல்லை மாஸ்டர் வேற மாத்துங்க மாஸ்டர் அப்படின்னு, அவரும் உடனே அப்படியே நல்லா இல்லையா மாத்தலாமா அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மாஸ்டர். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்க பாக்குற மேஜர் டான்சர்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ல ஆற டான்சர்ஸ் எல்லாருமே உருவாக்குனதுல அவர் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் யார் டான்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்துட்டு வருவார், எல்லாருக்குமே கற்றுக் கொடுப்பார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ டவுன் டு எர்த் மாஸ்டர். உங்களை பார்த்தா வந்துட்டு கெமிஸ்ட்ரி தான் என்னன்னு நான் கற்றுக்கிட்டேன் கிளாஸில் கண்டிப்பாக நீங்களும் செமையாக பண்ணியிருக்கீங்க மாஸ்டர், ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி வந்து டைரக்டர் மனோஜ்னா மாஸ்டரோட அண்ணன், எல்லாருமே அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா சினிமா 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 மட்டும்தான் இருப்பாங்க. சினிமாவோட மிகப்பெரிய பைத்தியம் சொல்லலாம் அந்த ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லோரும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரீகாந்தண்ணே, ஸ்ரீகாந்தனை வந்துட்டு நான் தேவாசர் மடியில் உட்காந்து நான் ஹார்மோனி பெட்டியை பார்க்கும்போது ஸ்ரீகாந்தனாவை அந்த உரமாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீகாந்தனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் படம் ரெண்டு படம் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் உங்கள் பர்மிஷன் நெக்ஸ்ட், எஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் நல்ல ஸ்டேஜ் நினைக்கிறார் தான் பேச சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீகாந்தனை வந்து நீங்கள் வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் பார்ப்பீங்க, ஒரு செம்ம வெஸ்டர்னில் செம்ம ஸ்டைலில் ஒரு சாங் பார்ப்பீங்க. வெரி சூன் நானும் மாஸ்டரும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் உங்கள் விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறேன். Thank you so much. And Malik, ஆனா வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் நிறைய வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் படத்துல வர்றதுக்கு. ராபர்ட் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க பார்த்தேன் அப்படின்னா வந்து படத்துல நிறைய பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஸ்னூக்கர் விளாடுவோம். ஸோ ஸ்னூக்கர் விளாடும் போது ஸ்னூக்கர் இதுலதான் பார்த்தேன். அப்பதான் நான் சொன்னேன், மாஸ்டர் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதுல வந்து கோரியோ பண்ணும் மாஸ்டர் நீங்க எங்களுக்கு அப்படி. ஸோ அப்போது மாஸ்டர் ஒன்று சொன்னார், நான் ஒரு படம் எடுத்துட்ருக்கேன், ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆக்டாக இருப்பீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. மாஸ்டர் நீங்கள் என்ன சொன்னால் பண்ணுறோம் மாஸ்டர் அப்படின்னா. ஸோ அது அந்த படம் தான் வந்து அராத்துன்னு. ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளில வரும். ஸோ இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்கேன். அண்ட் ராபர்ட் மாஸ்டரோட அண்ணன் மனோஜ் சார், அவர் வந்து எனக்கு எங்கள் ஷூட் போகும்போது வந்து நிறைய பேசியிருக்காரு மாஸ்டர், அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இங்க மாஸ்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு, அங்க ஷூட் போயிட்டு இருக்கோம், திருப்பி அங்க போய் ஷூட் முடிச்சுட்டு திருப்பி இந்த ஷூட்டுக்கு வர்றாரு. ஸோ செம பிஸியா இருந்தார் அவரு ஷூட் பண்ணும் போது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஸ்ரீகாந்த் தேவாசர் வந்து என் படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் அவர் வந்தாலே வந்து மியூசிக் அப்படின்னாலே ஸ்ரீகாந்த் தேவாசர் வந்து குத்து குத்துன்னு குத்திடுவார். டான்ஸ் ஆடுறவங்க கூட டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ராபர்ட் மாஸ்டர் கூட அப்பப்போ மியூசிக் போடும் போதே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார் அங்கே. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் எல்லாருமே வந்து இந்த டீமில் நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவ்வளோதான் பேசணும்னு நினைக்கிறேன், என்ன பேசணும்னு தெரியல. ஸோ அதனால் ப்ளஸ் இன்னொன்று வந்து கேமராமேன் வினீத். ஸோ அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உள்ள என்டர் ஆகும் போது டிரைவர சாங்ஸும் பார்த்தேன். இன்னும் வெங்கடேஷ் சார் குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான், படத்துல நம்பியார் அதற்கான ஒரு விஷயம்தான். என்னுடைய சந்தேகம் கேள்வி என்னன்னா, சிகரெட் ஃபேனுக்காக பாட்டு ஹிட் ஆச்சா இல்ல பாட்டுக்காக டான்ஸ் ஹிட் ஆச்சா வந்து இன்ன வரைக்கும் புரியல. ஸோ பாட்டுன்றது அப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த நேரத்துல ராபர்ட் மாஸ்டருக்கோ வெங்கடேஷ் சாருக்கோ சிம்பு சாருக்கோ அப்ளாஸ் நல்லா கொடுங்க. ஆக்சுவலா அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு குத்துதான் ஸ்ரீகாந்த் தேவானான்ட்டு பேரு சார் வந்து எங்களுக்கு வந்து சிவகாசி படம் கொடுத்தாரு. ஸோ இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஸ்ரீகாந்த் தேவான் நேம்னா வந்து பேரு சார். ஸோ இப்போ இந்த நேரத்தில் பேரு சாருக்கும் விஜய் சாருக்கும் மிகப்பெரிய கடவுள். ஸோ மலேசியாவிலேருந்து எங்கள் புடிசா சிவா சார் வந்து படம் எடுத்திருக்கார் சார். வணக்கம் சார், வாழ்த்துக்க சார். உங்களுக்கு ஒரு நல்ல டீமோட நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்க. ஆக்சுவலா இப்பயும் நல்லா பேக்ல வாங்கி வச்சிங்க பணம் எடுத்துன்னு போறதுக்கு. நல்லா கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி சார், கண்டிப்பா வெற்றி சார். ஸோ இந்த நேரத்துல வந்து ஒரு இந்த படத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா அஞ்சு சாங்குமே வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர். நான் ரொம்ப பெருமையா அனௌன்ஸ் பண்ற ஒரு மியூசிக் டைரக்டரும், முதல் மியூசிக் டைரக்டர் பேர் வந்து ஜாக் நோ என்ட்ரி. அவர் நல்ல கரகோஷப்படுங்க, சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்புறம் டி ஜெகன், கரெக்டா டி ஜெகன், டி ஜெகன் ஏபிசிடி மாதிரி டி ஜெகன், அவருக்கு நல்லா கொடுங்க, சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் சௌந்தர பிரபா சார் அங்க இருக்காரு, சுதீப் பிரபா கண்ணு வர தெரியும், சுதீப் பிரபா சார் அவருக்கு சூப்பரா இருந்த சாங்கு. அப்புறம் இந்த கிரேட் சாந்தி மாஸ்டரோட சன் அபிஷேக், அவர் நல்ல நண்பர் தம்பி நம்மளுக்கு, அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில நானும் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் வந்து ஒரு நாள் நைட்டு டைரக்டரும் வந்து மலேசியாலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அண்ணா ஒரு பாட்டு வேணும் உங்ககிட்ட இருந்து, ஒரு பாட்டு வேணும், ஒரு சென்டிமெண்டா நீங்க ஒரு பாட்டு பண்ணு அந்த படத்துல. ஏற்கனவே நம்ம படத்துல வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ஃபுல் காம்பினேஷன் பண்ணோம், இந்த படத்துல ஒரு பாட்டு நீங்க பண்ணும் அதுவும் சென்டிமெண்டா நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா அரை பாட்டு கூட பண்ண ரெடியா இருக்கும் மாஸ்டர் உங்களுக்கு. அது இல்லாம அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஒன்னு பிடிச்சிருந்து, அண்ணா ஒரு குத்து சாங்னாரு. அப்படியே மாஸ்டர், அது வேண்டாம் ஒரு மெலடி சாங் தான் வேணும்னாரு. சரி ஓகே, என்னடா அது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி எப்படி வந்து ஒரு போட்டு தாக்கு ஒரு பெரிய குத்துல ஆரம்பிச்சதோ, சரி ஒரு ஒரு நல்ல மெடலில் மறுபடியும் மாஸ்டரோட ஜாயின் ஆகலாம்னு சொல்லிட்டு, ஒரு மேகம் கருகாமல் மழையும் மறுவதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஐடு கார்த்திக் வந்து இங்க நின்றுருக்காரு, அவர் தான் எழுதியிருக்காரு பாட்டு. அப்புறம் கௌதமின் ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அவங்க நிற்காங்க உட்காந்துருக்காங்க, தேங்க்ஸ் கௌதம். ஸோ சேம் டைம் அந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. மெயினாக அந்த விஷுவல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். இந்த மேடைக்கு வந்த எல்லாருக்கும் வந்து நன்றிங்க சார். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சொன்னீங்க, ஆனால் வந்து நீங்களாம் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் ஆகிட்டீங்க. முக்கியமாக கே எஸ் ஜெயக்குமார் சாருக்கும், மகேந்திரன் ப்ரோக்கும், ராம் சாருக்கும், எல்லா டெக்னீஷியன் அண்ணா உங்களுக்கு நான் நன்றிங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக பெரிய ஃபங்க்ஷன் ஆகிட்டீங்க, முக்கியமாக விஜய் சதிபா சாருக்கும் ரொம்ப நன்றி. சிம்பு என்ன எனர்ஜி சார் அவருக்கு, எப்படிதான் இந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே மியூசிக்ல வெளியே வருது, ஒரு பலமான கைத்தறல் கொடுத்தலாம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. எனக்கு இந்த ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா எங்களை மாதிரி புது மியூசிக் டைரக்டர் மாதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுல அவர் முன்மையாக இருக்காரு. எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மனோஜ் மாஸ்டர் அவர்களுக்கு எனக்கு நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ராபர்ட் மாஸ்டர் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இருக்காரு.
அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்லி இது அவரோட முதல் படம். ப்ரொடியூசரா கோ ப்ரொடியூசரா அதுக்காக ஒரு பலமான ஒரு கைத்தறல் கொடுத்தேன். வாழ்த்துக்கள் சார். அண்ட் இவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது அவரோட முதல் படம், ஆனா இவர் சொன்ன ஒரு வார்த்தை, மலேசியால இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பேர் வந்து படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கும் போதே நிறைய பெர்மிஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அப்போ மலேசியால இல்ல வேற இடங்கள்ல எல்லாம் படம் எடுக்கணும்னா இல்ல சாங்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சாங் எடுக்கவோ இல்ல படம் எடுக்கவோ கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஃபுல்லா எடுத்து தரேன். அவங்க என்ன ப்ரொடியூசர் வேணாலும் இருக்கலாம், எந்த கம்பெனி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் அவங்களுக்கு அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி முன் வந்த ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லலாம். அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தறிக்கணும். அண்ட் இதெல்லாம் விட இன்டர்நேஷனல் லெவல்ல தத்தோ அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டம் வந்து எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி சோசியல் காஸ்க்காகவும் சோசியல் சர்வீஸ் பண்ணாலும் மட்டும்தான் கொடுப்பாங்க. இவர் ஒரு தத்தோ சிவகுமார் அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். லெட்ஸ் வெல்கம் தத்தோ சிவகுமார் ஹியர் ஆர் கோ ப்ரொடியூசர் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். சோ எல்லா சீனியர்ஸ் விஐபிஸ் இருக்காங்க இன்னைக்கு. தேவநாதன் சார், ஆக்சுவலா இப்ப நம்ம பார்வதி மேடம் சொன்னாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் நாங்க வந்து ஓவர் லுக் பண்றோம் இந்த ஈவெண்ட்ல, அது வந்து நம்மளுக்கு தேவநாதன் சார் தான் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா ராகு காலம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணா டைம் பார்க்கணும்வாங்க. நாங்க வந்து இன்விடேஷன் எல்லாம் 9 மணி போட்டுருக்கோம். அப்புறம் அவரு தான் சொன்னாரு, சார் 10:30 பண்ணுங்க, அதான் நல்ல நேரம். ராசிலாம் பாத்து சொன்னாரு. சோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சோ அவரு அவரு எனக்கு கொடுத்த அந்த ஒரு இது விஷயத்துக்காக நானு மாய் சாரு அப்புறம் டைரக்டர் நம்ம ஜேம் சார் அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் விஐபி வராரு அவர்கிட்ட கொஞ்சம் பேசி எப்படி இருந்தாலும் ஒரு 10:30 நம்ம பண்ற மாதிரி பாத்துக்கோ, ஏன்னா அதான் நல்ல நேரம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஒத்துழிச்சாங்க. இவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 மந்த்ஸாக வந்து நாங்கள் டேரக்டாக ஷூட் தான் போனாங்க. நான் ராவுட் மாஸ்டர் நிறைய படம் பண்ணியிருப்பார் முன்னாடி, டான்ஸ் மாஸ்டராக நடிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேறு டோட்டலாகவே வேறு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அவரோட பாடி லெவல் வேறு, செகண்ட் ஆஃபோட பாடி லெவல் வேறு. அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரிய தெரியும். ஸ்ரீகாந்த் தேவா சார் இந்த படத்துக்கு வந்து 5 மிஸ் லேட்டர் சார் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு பாட்டு. சார் 10 வருஷம் சொல்லணும், பாட்டு கேட்டிருந்தாங்க, பாட்டு வேணும் சொல்லிட்டு பாட்டு கேட்டிருந்தாங்க. நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணி சார்கிட்ட சொல்கிறாங்க சாங் வேணுட்டு, காலைல 5 மணிக்கெலாம் அவுட் அனுப்பியிருக்கேன். And thanks to my director JM, he's a great director and he helps me a lot throughout the shoot, and he's a great human being as well. And Master Robert, I can say more than a great dancer, he's a great co-actor, and I'm very happy to share screen space with him. And yes, thanks to all media people to come here and support us. All the music director Shrikant and Jack No Entry for the amazing Gampa song. And I can say thanks to all my co-actors who supported me even in Tamil to learn Tamil also, but still I'm in process of learning. Thanks to everyone. I'm trying to learn Tamil, but yes, one day I will learn for sure. So Nandri Vanakkam. ஒரே ஒரு ஃபோன் தான் போட்டேன், ஒரு ஃபோன் போட்டு ஜி வரீங்க, ஒரே வார்த்தை எத்தனை மணி சொல்லுங்க ப்ரோ, பாரு வந்து நின்றுட்டாரு. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார், அவர் கூட 2-3 படம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லுவாங்க ஒர்க் பண்ணும்போது, அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மாஸ்டர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட நூல் ஆடி காட்டணும், அவர் சிலதெல்லாம் ஆடி காட்டுவார். சும்மா வீ ஆடி காட்டுவாரா பயமாக இருக்கே அது சொல்லுவாங்க. ஆனால் நான் போய் கம்போஸ் பண்ணுறேன், என் கிட்டே கூட வரல அண்ணன், அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேரக்டர் எல்லா மாஸ்டர்ட்டும் அவர் ஆடி கட்டு வரான், கம்போஸ் பண்ணுவாரா, என்கிட்ட கிட்டே வரல. ஸோ அதனால தான் அந்த வெற்றி காரணம் அவருக்கு. ரொம்ப நன்றி. அப்புறம் ஏ வெங்கடேஷ் சார், ஆனால் சிஎன் சொன்ன மாதிரி போட்டு தாக்கு ஒரு முறை போட்டு அந்த அந்த அன்றைக்கி போட்டவன் தான் இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸ்ரீஎன் வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 3 ஆம்பளைங்க, 2 ஆம்பளை பசங்க, நான் 3வது, 2 அக்காங்க இருக்காங்க.
என் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர், அண்ணன் தான் கூடுவேன். ஸோ அவரும் ரொம்ப முக்கியம் என்னோடய வளர்ச்சியில். ஒரு ஒரு ஹீரோவும் சரி, ஒரு டான்ஸ் மாஸ்டரும் சரி, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நிறைய பங்கு இருக்குது. அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகி சொன்ன மாதிரி அவன் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, அவன் ஃப்ரெண்டும் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்துப்பான் அவனை. சின்ன வயசுல பழுத்து இதில், அதனால அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. அப்புறம் ஆ ஓகே சேம். அப்புறம் எம்ஜிஆர் சார் பேரன், அவர் பார்க்கும்போது அவர் வீட்டு தோட்டத்தில் போய் பார்க்க முடியுமான்னு நினச்சி, ஸோ அவங்க போய் சாப்பிட்டாச்சு, அவங்க ஃப்ரெண்டாகியாச்சு. ஸோ எம்ஜிஆர் சார் ஹீரோ கெத்தாக காமிச்சிட்டாரு, அவங்க பேரனை வில்லனாக தான் காட்டணும் சொல்லி வில்லனாக போட்டு அதாவது படம் போயிட்டுருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், அதாவது இங்கே நாங்கள் கூப்பிட்டவங்க கூப்பிடாதவங்க எல்லாரும் வந்துருந்தாங்க, பட் நான் எதிர்பார்த்தவர் வரல, அது என்ன காரணம்னு தெரில. ஏன்னா ஒருவேளை அவர் வர்றதுக்கு நான் இந்த ஸ்டேஜ் வரல போல இருக்கு, உங்களுக்குலாம் நான் ஏன்டா வரணும்னு நினச்சிட்டார் போல இருக்கு மேபி. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சந்தானம் சார்லாம் போகிறாங்கன்னா சந்தானம் சார்லாம் வந்து ஒரு ரேஞ்ச் வந்ததுனால போயிட்டார் போல இருக்கு. நான் அந்த ரேஞ்ச் வரலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன். எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், என்னோட மனைவியோட சப்போர்ட். ஸோ இது கண்டிப்பாக வந்தோடனே அவரே வருவார், அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். இந்த படத்தை போய் சொல்லுன்னா ஒண்டிக்கு ஒண்டி எங்கள் அண்ணன் மனோஜ் அவர் தான் வந்து 2 வருஷம் முன்னாடி இந்த கதை சொன்னா போல சொல்லும் போது அப்பா அப்பா இதெல்லாம் ஏன் பண்ணுவான், ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஜாலியாக ஆடணுமா கூத்து போட்டோம் அனுப்பிடலாம். இதில் படம் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நான் வந்து 96 97 98 கேஜ் அந்த வெயிட் இருந்தேன். இந்த இது வந்து 98 அந்த கேஜில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, அண்ணன் போய் கேட்குறேன், அப்பா முடிஞ்சிச்சு இல்லை, சரி அடுத்தது அந்த கேரக்டர் மாற்றணும்ல, அதுக்கு ஒரு 4 மந்த்ஸ் டைம் எடுத்துப்பா. 4 மந்த்ஸா அப்பா மலேசியா பிடி சார் பாவம்ப்பா என்னப்பா அப்படியா, சரிப்பா ஒரு 3 மந்த்ஸ் அப்பா உங்கள் அண்ணன் டைரக்டர் நான் பாவம்ப்பா என்னப்பா, அப்பா 2 மந்த்ஸ் அப்பா நீ ஹீரோப்பா பாவம்ப்பா என்னப்பா, அப்பா இப்போ என்னதான் பண்ண சொல்கிறேன், ஒரே மாதம்தான் இப்போ போகிறோம், அதே ஒரு ஒரே மாதத்தில் இங்கே ஷூட்டிங் எடுத்தாகணும். எங்கே நான் வந்து 96 அந்த சாங் பார்த்துருப்பீங்க செகண்ட் ஹாஃபில் 77 வந்தேன். ஸோ ஒரே மாதம்தான். ஸோ அது காரணம் வந்து எங்கள் அண்ணன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, எங்கள் அப்பா மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இதில் ரொம்ப பொறுமையாக இருந்தது என்னோடய ஒய்ஃப் பிரியா. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு புருஷன் வந்து சாப்பிட்லன்னா சமூகம் ஒரு வீட்டில் ஆக்குனா அவங்க ஆக்கி சாப்பிட்ருப்பாங்க, நான் இங்கே பச்சைக்கறி தின்ட்டுருப்பேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பொண்ணு எனக்கு கிட்ட பண்ணிட்டே இருப்பா பிரியாணி சாப்பிடும்போதெல்லாம், ஏன்னா நல்லா சாப்பிடுவோம் நான் பேசிக்காக. அதனால் அவங்க எல்லா குடும்பத்துக்கும் நான் ரொம்ப சாரி கேட்கிறேன். ஃபஸ்ட் ஏன்னா டயட் இருக்கும்போது எல்லாம் தெரியும், எரிஞ்சேஞ்சு விடுவோம், எதுக்கேற்றாலும் எரிஞ்சேஞ்சு விடுவோம். அதுவும் இந்த டைம் குறுகிய டைமில் நம்ம அந்த உடம்பு ரெடி பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுல் சப்போர்ட் எனக்கு ஆடியன்ஸ் ஆகணும் சரி, மீடியாவும் சரி, இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி படணும், அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ஒரு டான்சர், அப்புறம் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ஒரு கோரியோகிராஃபர், இப்போ ஒரு மாஸ்டர், அண்ட் இப்போ இந்த படம் மூலமா ஒரு டைரக்டர், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது டைரக்டர். லெட்ஸ் வெல்கம் ஜிஎம், a very own director ஜிஎம் here on stage. அதாவது எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருந்து எல்லாம் வந்திருக்க பெரிய டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னை பற்றி வந்து சொன்னாங்க, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்துட்டு சினிமா ஃபீல்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். என்னோட கேரியர் டான்ஸராக இருந்து, அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபி ஆகி, அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் இந்த படம் ஒண்டிக்கு ஒண்டின்ற படத்தை வந்து நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைரக்ஷன் பண்ணணும், என்ன தான் நம்ம டான்ஸ் இருந்தாலும் டைரக்ஷன் பண்ணணும், ஒரு நல்ல தரமான படத்தை எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டணுன்ற ஒரே நம்பிக்கை தான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக வந்துட்டு இந்த படத்துக்கோசம் முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு கதையை ரெடி பண்ணி தேடிட்டே இருந்தேன். ஸோ இந்த கதைக்கு கரெக்டான அஃபெக்டான ஹீரோ யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு என்னோட பிரதர் ராபர்ட், அவர் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சாரு. ஸோ நான் அவர்கிட்ட போய் அந்த கதையை வந்துட்டு சொன்னேன், சொல்லி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், இது பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு சொல்லுப்பா கதை சொல்லுப்பா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா, அவர்கிட்ட அந்த கதை சொன்னோடனே அவர் அந்த கதையை கேட்டு சூப்பராக இருக்குது, ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை, ஏன்னா ப்ரொடியூசரை வந்துட்டு கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு படம் வந்துட்டு ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணணுன்னா அவர் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் தேடலில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஆண்டவர் கொடுத்த லக்குனால எனக்கு ஏதோ கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு இல்லைப்பா நான் ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ப்ரொடியூசர் கிடைச்ச உடனே இந்த படத்தை நான் வந்துட்டு உனக்கு இமீடியட்டாக வந்துட்டு மெசேஜ் கொடுப்பேன், நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேப்பான்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்குமா நான் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு பண்ணிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகிற டைமில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது மிஸ்டர் சிவகுமார் சார், அவங்க ஒய்ஃப் செந்தாமரம் மேடம், ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிது.
ஸோ அந்த ஈவெண்ட்டை முடிச்சப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ நான் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன், சார் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு, நல்ல ஸ்டோரி, நம்ம வந்து பண்ணலாம் சார் அப்படின்னா. அப்படியே அங்கே இல்லைங்க, இப்போ எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லைன்னு. இல்லை சார், இது வந்து நல்ல ஸ்டோரி, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுன்னா கரெக்டாக இருக்கும் சார். யார் ஹீரோவாக நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு? இல்லை சார், என்னோட பிரதர் தான் வந்துட்டு போடலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அது கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கு, அவர் பண்ணுவார். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு ராபர்ட்டை பற்றி தெரியும், அவர் சைல்டுஹுட்டு, பட் வந்துட்டு வெரி குட் டேலண்டான பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துருக்கேன், அவர் குழந்தையிலேருந்தே ஆடிட்டு இருப்பார். அப்போதுலேருந்தே பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஒன்று பண்ணால் இவனை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணால் நம்ம பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி அவரும் வந்துட்டு ஒரு வெரி குட் டான்ஸ் டான்ஸர். பட் அவர் இன்னும் வந்து வரல, கண்டிப்பாக இனிமேல் வருவார், மேலும் மேலே வருவார். ஸோ நான் வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியே கதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் சொல்லி சார் சிவகுமார் சார் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அவங்க கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ மெயின் ரோல் நீங்கள் யாரை வச்சு பண்ணுறீங்கன்னா நான் குறைகாப்பர் ராபர்ட் மாஸ்டர் தான் வச்சு பண்ண போகிறேன்னாங்க. சரி ஓகே பண்ணலாம், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு நான் இமிடியேட்டாக வந்துட்டு அங்கேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ அது ப்ரொடியூசர் கஷ்டாங்கன்னு, எது கிடைக்குதோ அதை ப்ரொடியூசர் தான் கிடைக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு பிடிச்சாச்சு, பிடிச்சி வந்துட்டு ஓகே சார் ஹாப்பி ஆகிட்டாங்கல்லாம். வந்தோடனே ஓகே ஒரு டீம் நான் ரெடி பண்ணி இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அதுதான் வந்துட்டு ஒண்டிக்கு ஒண்டி. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் நான் இந்த ஒண்டிக்கு ஒண்டியை பற்றி பேசுகிறேன்னா அது ஒன்லி ஃபார் எல்லா தேங்க்ஸும் காடுக்கு தான் நான் சொல்லணும். இன்னொன்று, இந்த படத்தில் வந்துட்டு அஞ்சு சாங். ஸோ நீங்கள் வந்து ஆடியோ லான்ச் அஞ்சு சாங். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக நம்ம வெற்றி 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 ஜி நம்ம ஸ்ரீகாந்த் சார் வந்து எனக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு ஆறாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜி வந்துட்டு எப்பவுமே ஜி வந்து பயங்கர குத்து 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 சாங் தான் வந்து போடுவாரு. நான் சொன்னேன் சார் நம்ம படத்துக்கு வந்துட்டு நீங்க குத்தே வந்து போடுறாங்க சார், ஒரு டிஃபரெண்டா ஒரு டுவெட் சாங் வந்து பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிட்டேன். ஓகே ஜி கலக்கலாஞ்சின்னு சொல்லி வந்ததுதான் வந்துட்டு மேகம் கருகாமல்ன்றது அந்த லவ்லி மெலடி டுவெட் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அது சூப்பரா வந்துட்டு வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் சுருதி பிரபா அவர் வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு பண்ணியிருக்காரு, அவரும் வந்து சூப்பரா நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னொரு மியூசிக் டைரக்டர் டிஜே கன் அவரும் ஒரு சாங் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, அவரும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து பண்ணியிருக்காரு. இன்னொரு மியூசிக் டைரக்டர் அபிஷேக் அவரும் வந்து எனக்கு சமயம் வந்து பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஜாக் நோ என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் படத்துல அஞ்சு மியூசிக் டைரக்டர் வந்து அஞ்சு சாங் கிடைக்கிறது எனக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொடுத்ததுக்கு நான் ஆண்டவர் வந்து வேண்டிக்கொள்கிறேன். ஸோ இதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ அது இது இல்லாமல் இன்னும் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம் நம்ம பேரரசு சார், ஏ வெங்கடேஷ் சார், இவங்களெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர பெரிய இவங்களோட படமெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது ஐயோ நம்மளும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ஆசை. அந்த ஆசை எனக்கு இப்போ தான் நிறைவேறிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து மிரட்டுறவங்க, பார்க்கும்போதே வந்துட்டு அப்படி இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபைட்டுனாலும் ஆசை, ஸ்க்ரீனில் வந்துட்டு உட்காரும்போது போர் அடிக்கக்கூடாது, என்டர்டைன்மெண்ட்டு சர்ன்னு போகணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே இது. அதுதான் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க ட்ரெய்லர், கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு நல்ல வாழ்த்து சொல்வீங்க. இன்னொரு வந்து நான் வந்து இங்கே சொல்லிக்க வேண்டியது வந்துட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ், அதாவது என்னோட படத்தில் வந்துட்டு வேலை செஞ்சவங்க. ஸோ என் படத்தில் வேலை செஞ்ச டிஓபி ஸ்ரீ வேணுவாசன் அவர் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணாலும் ரெடி, இது பண்ணலாமா ஓகே பண்ணலாம் மாஸ்டர், இது பண்ணலாமா இது பண்ணலான்ற. ஸோ அதுதான் தேவை, ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு சோம்பேறி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம சுறுசுறுப்பாக வேலை செஞ்சோம்னா எதாக இருந்தாலும் ஜெயிக்கும். ஸோ அந்த வரத்தில் அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக வந்துட்டு இருந்தார் ராபர்ட் மாஸ்டர். அதை நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் வந்துட்டு மேக்ஸிமம் டூப்பு கீப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை, நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பிரதராக வந்துட்டு அவர் பண்ணுறாரு இல்லையா, அவர் ஹீரோவாக வந்துட்டு அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு மாலவி ஹீரோனி, என் படத்தோட ஹீரோனை பற்றி சொன்னோம். ஹீரோனி நான் ஆல்ரெடி வந்துட்டு மும்பையில் அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் என்னோட படம் தான் தமிழில் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம். ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னா கூட எனக்கே ஆக்சுவலி வந்துட்டு ஹிந்தி எல்லாம் பத்தக்க பத்தக்கம் தான் நான் பேசுவேன். இதனால நான் சொல்கிறத வந்துட்டு அவங்க டேக் கேர் பண்ணி அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ மாலவி அவங்க கூட சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வில்லன், என்னோட படத்தில் நாலு வில்லன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நாலு வில்லனும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு நல்லா வந்துட்டு வரும். அதில் ஒரு வில்லன் ரோஷன், இன்னொருத்தர் ஆரன், ஸோ ரெண்டு பேர் இன்னும் வந்துட்டு வரல. ஸோ இன்னொரு டபுள் கேரக்டர் ஒருத்தர் வந்துட்டு பண்ணியிருக்காரு மிஸ்டர் சசி அவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நாலு பேர் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் கோவிந்த், கைரோல், சூர்யா அண்ட் விஜய். அப்புறம் இங்கே வந்து இதில் வந்துட்டு ஒரு அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, மேடம் சுமதி. ஓகே, ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த கதை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு இருந்தோம். எல்லாரும் எப்படி கூப்பிடுறோமோ அதனால அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு கேரக்டர். ஸோ
என் ஹோல் டீம் சேர்ந்து இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை வந்துட்டு தரமாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு 2 hours 10 minutes ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்துட்டு என்னை தூக்கி விட்டால் தான் நான் மேலும் மேலும் வந்து அடுத்த வந்து படம் வந்துட்டு பண்ண வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கும். இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மீடியாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக மீடியாஸ் வந்து என்னை தூக்கி விடும் அந்த அப்படின்னு நான் ஆண்டவன் வந்து வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரே ஒன்று வந்துட்டு சொல்கிறேன், அதாவது நான் இந்த கதை பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்க, என் படம் முழுக்க முழுக்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு மேட்டர் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு வீடு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஹஸ்பண்ட்ன்றப்போ ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு வீடு வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீடை வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நாடு நம்ம நாடே வந்துட்டு லவ் பண்ணோம். நாடு நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருக்க வீடும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் நாடை லவ் பண்ணுங்க. எல்லாரும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா தட்டி கேளுங்க. இது ஏதோ நமக்கு என்னடா நடக்குது அங்கே போகுது அப்படின்னு சொல்லி போகாதீங்க. ஏதோ வந்துச்சா என்னாச்சுன்னு சொல்லி கேளுங்க. ஸோ எல்லாம் நல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச், என்னை சப்போர்ட் பண்ணி எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ஆரம்பிக்கும் போது பேச தெரியாதுன்னு சொன்னாரு, ஆனா இங்க இருக்கிறதுலயே ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கும் மறக்காம பேர் சொல்லி தேங்க்ஸ் பண்ண ஒரே ஆள் நம்ம டைரக்டர். அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். ஆல்ரைட், சோ ஒண்டிக்கு ஒண்டி இந்த படம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு முதல் படம். சோ மீடியா சப்போர்ட் அண்ட் உங்க எல்லாரோட சப்போர்ட்டோடவும் பிளெஸிங்ஸோடவும் இந்த படம் ரொம்ப அழகா வரணும். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும் கேட்டுக்கிறோம். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் சீஃப் கெஸ்ட், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு குரூப் பிக்சர் மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் உங்க சிடிஸ் இந்த ஆடியோ சிடிஸ் எல்லாமே வந்து உங்க கைக்கு வந்து சேரும். தேங்க்யூ சோ மச் மீடியா ஃபிட்டாலிட்டி, தேங்க்யூ சோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஹியர் உங்களோட.